अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிற கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு கணித்து தித பலன்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதாவது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட அணுகலாம். நான் உங்களுக்கான ஆலோசனை இங்கே வழங்க நான் காத்துட்டுருக்கேன்னு சொல்லலாம். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50-60% தினப்பலன்கள் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கணித்து சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேணும். இன்றைய நாள் ஏப்ரல் 2 2022 பிளவநாம சம்வத்சரம் பங்குனி மாதம் 19 ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வளர்பிறை பிரதம திதி பூரம் நட்சத்திரம் த்துக்கு சந்திராஷ்டமம் என்று கொஞ்சம் காலையிலே இந்த தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன் என்ற நாள் முழுதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிஷம் வரையும் யமகண்டம் 1 மணி 30 நிமிஷத்திலிருந்து 3 மணி வரையும் குளிகை காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிஷம் வரையும் சுபாஹோரைகள் காலை 7 மணி முதல் 7 மணி 30 நிமிஷம் வரையும் 10 மணி 30 நிமிஷத்திலிருந்து 12 மணி வரையும் பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும் 5 மணியிலிருந்து 6 மணி வரையும் இரவு 6 மணியிலிருந்து 7 மணி 30 நிமிஷம் வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒன்றுமே புரியாத ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நரம்புகள் சார்ந்த பாதிப்பு, மாமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், இரவு நேரம் கண்முழிச்சு இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. இந்த இடமே வேண்டாம், வேறு இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு தோணும், இல்லை வேறு ஒரு வேலைக்கு போயிடலாமான்னு தோணும். ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய, விரயங்கள் இருக்கக்கூடிய, உடம்பில் வந்து அந்த எனர்ஜியே இருக்காது, அப்படியே சோம்பல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். கோபங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், திடீர்னு நரம்பு வலிக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டுருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு அதாவது நண்பர்கள் போல் வேடமிட்டு ஒரு சில நபர்கள் வந்து உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க, இல்லை பொய்யான விஷயத்த சொல்லி உங்கள்கிட்ட பணம் பறிக்க ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் சாமர்த்தியமாக அவங்க இந்த டைமுக்கு உங்களுக்கு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், மனசில் ஒரு விஷயங்கள் படும் சார், அது உங்களுக்கு அப்படியே கரெக்டுன்னு ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி விடுகள் படும் படும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழில் வேலையில் ஒரு சில பிம்பங்கள் உருவாகும், இவங்கெல்லாம் உண்மையாகவே பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் ஆக்சுவலாக பண்ண மாட்டாங்க, சும்மா அந்த தள்ளு 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 அப்படிங்கிற வேலை தான் இருக்கும். அதனால் யார் என்ன ஏதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அது தகுந்தவாறு உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அந்யோன்யம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கட்டகராசி நண்பர்களுக்கு மெயினாக பித்ருக்களுக்கான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது, குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகள் பண்ணுவது, ஸ்ரீ கிருஷ்ணர் பிரார்த்தனை பண்ணுறது இன்றையெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கையை தரும். மெயினாக நல்ல விஷயங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், அதை சார்ந்த சிந்தனைகள் அடைக்கும். பாட்டு, நடனம், இயலிசை, நாடகம், கவிதை எழுதுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியும். அது மாதிரி நிறைய இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட கால் லெட்டர்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தூரமான இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வருவதற்கான ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். சிம்ஹராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம் ரெண்டு விஷயம் நடக்கும். உடம்புக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், சளி தொந்தரவுகள், ஜுவரம் சார்ந்த விஷயங்கள், ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது எள்ளு சாதம் வந்து வீட்டில் பண்ணி ஒரு 4 பேருக்கு இல்லை 5 பேருக்கு தானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் இன்றைய நாள் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும்.
கன்னி ராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள இன் ரியாலிட்டி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சென்டரில் ஒரு திரை போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உண்மையாக நம்ம பேச ட்ரை பண்ணாலுமே அந்த சைடு உண்மை வராது, இல்லை நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தாலுமே அந்த சைடு அதை கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு நடுவில் வந்து சிக்கின்னு இருக்கும், அந்த கிளாஸ் எடுத்து விட்டுட்டிங்கன்னா போதும், டக்குன்னு ரெடி ஆகிடும். இன்றைய நாள் அந்த கிளாஸ் இருக்கும், அது ஒரு கோல்டு வார மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும். கடன் மட்டும் இன்றைய நாள் வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்கக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டாலாம் போகும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நிறைய க்ரியேட்டிவ் ப்ராசஸ் க்ரியேட் ஆகும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லுவோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு மெயினாக இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும். பணம் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும், வேலை கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். அதே மாதிரி பகையும் உடனே வாங்க வேண்டிய நிலைமை இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வயிற்றில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எது தேவையோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் இன்றைய நாள் சாப்பிட்றதுங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய பாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். பிரச்சிகராசி நண்பர்களுக்கு இரவு நேரத்தில் பயணங்கள் அப்படிங்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா குழந்தைகளோடய ஜாலியாக போய் 10 மணிக்கு நைட் கிளம்பி ஒரு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர்றது, இல்லை குழந்தைய வந்து அப்படியே கூப்பிட்டு போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிறையா திருப்தியை கொடுக்கும். ஆனால் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறதுங்கிறது முக்கியம். மெயினாக உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் நைட் டைமில் ஃபோன் வந்ததுன்னா பிரச்சனையாகும். அதை மட்டும் பார்த்து நீட்டாக கவனமாக அடுத்த நாளுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறதுங்கிறது உங்களுடைய சாமர்த்தனம், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இன்றைய நாள் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. குடும்பத்துலேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறையா விட்டு கொடுத்து போவீங்க, அது உங்களை வந்து பெரிய அளவுக்கு ஏற்றி பெரிய மனுஷத்தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள், பொருளாதார ஏற்றங்கள் நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு மனசில் ஒற்றுமை இருக்கும், எது பண்ணாலும் சரி அந்த ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னாலுமே மற்றவங்க கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி டயக்னலைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயம் என்ன நடக்க போகிறதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தத்துவம் அன்றைக்கெல்லாம் உங்ககிட்ட பிரம்மாண்டமாக இருக்கும், உங்ககிட்ட பார்த்து நாங்களே கற்றுக்கணும், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அதே மாதிரி சிறு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லுவோம். கும்பராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். அதே மாதிரி எது சொல்லணுமோ அதை முழுசாக சொல்லக்கூடாது, சில ரகசியங்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா இன்றைய நாள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனப்பிராப்தி ஏற்படும், அதை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு பல விஷயங்களில் வெற்றியை சாதிக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு மெயினாக தலைவலி வேதனை, ஒத்த தலை வேதனை, வலது கண் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து, ததாஸ்து. நன்றி.